அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கார்த்திக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்தியாவின் சுவை பகுதி. தினமும் வந்துட்டு சிக்கன் மட்டன் இப்படியே சாப்பிட்டு இருக்கமே, இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு குல்ஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி தேடும் போது தான் வந்து இந்த கடையை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த கடை பேரே வந்து ஜஸ்ட் குல்ஃபி தான். குல்ஃபில என்னடா ஃபேமஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ குல்ஃபில வந்துட்டு இங்க என்ன ஸ்பெஷலா தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானிபூரி ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு விஷயம் தராங்க. கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல, சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க பார்க்கலாம். இது இந்தியாவின் சுவை வித் கார்த்திக். குல்ஃபி ஸ்லைசஸ் இருக்குது, ஸ்டிக்ஸ் இருக்குது, அண்ட் நேச்சுரல் ஐஸ்கிரீம் ஸ்லைசஸ் இருக்குது. நேச்சுரல் ஐஸ்கிரீம் ஸ்லைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கிட்ட ஒரு மோர் தென் ஒரு 14 to 18 ஃப்ளேவர்ஸ்க்கு மேலே நாங்கள் வச்சுருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்லேருந்து அப்படியே அந்த பல்போட டேஸ்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி மில்கோட ஆட் பண்ணி விதவுட் எனி எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ், அதான் எங்களோட அதை ஸ்பெஷலாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டில் அது பண்ணது. வி ஹவ் காட் ஜாக் ஃப்ரூட், டெண்டர் கோகனட், அதுக்கப்புறமா வந்து மஸ்க் மிலான், சீதாஃபல், கேசர் பிஸ்தா, வாட்டர் மிலான், நாவல் பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணி அதை நேச்சுரல்ஸ் எக்ஸாக்டாக ஐஸ்கிரீமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் அது உருவாக்குனது. அதை தவிர குல்ஃபி ஸ்லைசஸ் நிறையா ஒரு 24 to 25 ஃப்ளேவர்ஸ் கிட்டே நாங்கள் அதை குல்ஃபி ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம். ஓவராலாக ஒரு 48 to 52 ஃப்ளேவர்ஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ ஆட் ஆன் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறோம். மெயினாக யூனிக்காக ஜஸ்ட் குல்ஃபியில் வந்து ஒரு புதுசாக மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் பண்ணது தான் வந்து இந்த பானிபூரி ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது. இப்போ ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா பானிபூரி நம்ம சாப்பிட்ருப்போம். எனக்கு எங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ அதே கண்டென்ட் ஆஃப் டேஸ்ட் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம்ஸில் ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறது கன்சியூமர்ஸ்க்கு. ஸோ அப்போ நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஃபார்முலா பண்ணி பண்ணதில் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக கிடச்சிது. அதில் உள்ள கண்டென்ட் அப்படியே இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்லைசஸ்லேயே நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் வி வில் ஆட் ஃபியூ மோர் கண்டென்ட் வித் அட் அண்ட் அதை ஸ்மாஷ் பண்ணி நாங்கள் வந்து கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். திக் ஷேக்ஸ், கண்டினென்டல் ஷேக்ஸ், வேஃபிள்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறையா புது புது ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லஸ்ஸீஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து அதில் ஒன்று ஒன்று ஆட் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்தேன் நான். அப்போ வந்து குல்கன் குல்ஃபி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ குல்கன் ஸ்லைஸ் சாப்பிட்டுருக்கேன், வெரி வெரி டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்துட்டு நமக்காக பானிபூரி ஐஸ்கிரீம் இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு குல்ஃபியோட அந்த ஸ்லைஸை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த நம்ம எப்படி அந்த பானிபூரிக்கு அந்த பானி வச்சுருப்போம், ஸோ அது மாதிரி இங்கே வந்து ஐஸ்கிரீம் தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க பிரேக் பண்ணி கொடுத்துட்றாங்க, நம்ம வந்து அதை ஸ்டஃப் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணி சாப்பிட்றது தான் இந்த கடையோட ஒரு ஃபார்மெட்டாக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அவர்கிட்ட ஃபஸ்ட் நம்ம பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த பானிபூரி வந்துட்டு நீங்கள் வெளியே சாப்பிட்டா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இந்த ஐஸ்கிரீமையும் கிடைக்கும் அப்படின்னாரு. ஆக்சுவலி அதே மாதிரி தான் இருக்குது, கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவர்னஸும் இருக்குது, அதே சமயம் ஐஸ்கிரீமுக்கான அந்த சில்னஸும் அதுவும் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ நமக்காக வந்துட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குல்ஃபி லஸ்ஸி. இது வந்து கேசர் பாதாம் அந்த ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன்.
இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. லஸ்ஸி வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு இந்த தயிர் சக்கரை அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். பட் ஒரு குல்ஃபியோடு சேரும்போது வந்து இதோட அந்த காம்பினேஷனே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த கேசர் பாதாம் டேஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு கிடைக்குது, அதே சமயம் அந்த லஸ்ஸியோட அந்த ஃப்ளேவரும் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. இதையும் வந்துட்டு எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த கடையோட வந்துட்டு ஃபேவரட்டான டிஷ்ஷு அண்ட் ஸ்பெஷலான டிஷ்ஷு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி ஐஸ்கிரீம் தான். இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு இப்போ நான் சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன், என் கேமராமேன் வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். டாடா, பாய் பாய்.